சந்தோஷமாய் கொலிவிருந்தால் அவை கொண்ட லோகத்தில் அச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனை கொலிவிருந்தால் அங்கே பவுசுடனை கொலிவிருந்தால் இன்னும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு ஒளி சந்திரன் பாடுவாங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி வருவார் அம்மா சங்கீதங்கள் பாடுவார் ஆண்டவனாகிய சாத்தாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலி தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 7-14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்கள் ஆகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார் நம்மளெல்லாம் எதுக்கே கடவுள் படைத்தார் அதாவது இந்த உலகத்திலே மனிதர்களை எல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார் தெரியுமா ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று சிவனுடைய அம்சத்திலே அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே யாரு நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் ஆண்களை படைத்தார் அம்மா சிவ சக்தி இருக்காளே இந்த காளியம்மா இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார் பெண்கள் எல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது தாய்மார்கள் எல்லாருமே சக்தியினுடைய அவதாரங்கள் அவர் அப்படி காலில் விழுந்து வர போய்த்தான் எங்க
போனாலும் வெற்றிகரமா வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு போறாரு. கால விழவேன்னா மனசுக்கு நல்லா இருக்காது இல்லையா? பிறவே ஏற்கனவே அந்த அம்மா மேல எங்க ஆச்சி மேல காளியம்மா வருவா. இதே காளியம்மா வருவா, ஒரு சில நேரம் பத்திரகாளி வந்துருவா. பத்திரகாளி வருவா, வீட்டுக்கு வர மாட்டேன். ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அம்மா பிறவே படிச்சிருவா, பத்திரகாளி ஆட்டி படிச்சிருவா. அவன் இருக்க விட மாட்டான். அதனால ஒரு வாரம் வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, அப்போ பெண்கள் எல்லாம் சக்தி அம்சம். அப்ப சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணை என்றும் பெண்ணை என்றும் அகில உலகத்தை ஆண்டவன் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணினார். படைத்த நாமளுக்கெல்லாம் என்ன ஆண்டவை என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. என்ன வயத்தை குறைச்சிட்டாரு? ஒரு சான் வயத்தை கொடுத்தாரு, குறைச்சிட்டாரா? இந்த குறைய ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு? உலகத்துல விளையக்கூடிய காலையிலையும் சரி, இரவும் சரி, மத்தியானமும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும், தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், எந்த ஊருக்கு பாட்டுக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு வயசு சாப்பாட்டுக்கு. இந்த பாடு ஒரு சான் வயசுக்கு தான். ஒரு சான் வயசு சாதாரணமா சொல்லக்கூடாது. என்னையா இந்த ஒரு சான் வயசுல காலையில எந்த மூஞ்சி கழுவுன உடனே எல்லாரும் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இன்னைக்கு கூட போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. நாங்க இன்னமும் ட்ரெஸ் எடுக்கவே போகல, வீட்டுக்கும் போகல, கடைக்கும் போகல. எந்த ஊருக்கு போனாலும் அது கொடுப்பாங்க எல்லா ஊர்லயும். இருந்தாலும் நம்ம குடும்பமா போய் ஒரு நல்ல நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், போட்டோம், சாப்பிட்டோம், ரெடிய போட்டோம். தீபாவளி தான் நமக்கு டெய்லி தீபாவளி தான். ஒரு சான் வயிற்றுக்கு சரி, காலைல இருந்து மூஞ்சி கழுவாம கழுவுன உடனே ரெண்டு கிளாஸ் காபி, சரி, காலையில 8:30 மணிக்குள்ள ரெண்டு வகை சட்னி வச்சு பொடியோட, சரி, 10-15 இட்லி குறையாதான். ஆமா, மதியம் 1 மணிக்கு என்ன நல்ல கூட்டு வகை அப்பளம், அப்பளத்தோட, சரி, ரெண்டு தட்டு சாப்பாடு, சரிதான. சாயந்திரம் 3 மணிக்கு காபி, நைட் 10 மணிக்கு 8 மணிக்கு ஆமா 10 சப்பாத்தி. இது வயிறா வேற என்னம்மா? அதான் சொல்லுது, எதை போட்டாலும் அத்து போயிருது. பாக்கத்த ஆள் எப்படி இருக்காரு? ஆமா, நம்ம ஒரிஜினல் வயிறுனு சொல்லுதோம். அப்ப இந்த ஒரு சான் வயத்துக்கு இவ்வளவு தேவைப்பட்டா? உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அதுக்குத்தான் ஆண்டவே கொஞ்சம் போல வயத்தை கொடுத்திருக்காரு. பிறவே, அதாவது ஆண்டவன் வந்து நம்மளை படைக்கும் போது நம்மளாம் கண்ணாடியை பார்த்து நினைக்கும், சே ஆண்டவனுக்கு முடிய கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இந்த மூக்க கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த கண்ணை கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த ஆளா படைச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம எல்லாம் வருத்தப்படுதோம். ஆனா சிவன் வந்து நம்மளை படைக்கும் போது மூக்கு இவ்வளவுதான் இருக்கணும், கண் இந்த அம்மாவுக்கு இப்படித்தான் இருக்கணும், கையு காலு இப்படித்தான் இருக்கணும்னு நம்மள கரெக்டா படைச்சிருக்காரு. அடிக்கடி நினைப்பேன் கண்ணாடிய பாத்துக்கிட்டு, என்ன எனக்கு ஆண்டவன் நல்ல பல்லா கொடுத்துருக்கூட. இப்போ பல்லுக்கு என்ன குறை? எடப்பல்லா இருக்கு. நீ அழகா இருக்கு பல்லு, உனக்கு நீ வாய் விட்டு சிரிக்க. நீ ஒரு 50,000 கொண்டு வா. எதுக்கு? உன் பல்ல சரி பண்ண. சரி பண்ணவா? நான் உன்னை கூட்டு போய் நீ பிறந்த பிள்ளைக்கு இருக்கும் பாரு முத்து முத்தா, அத மாதிரி உன் வாய் ஆக்கிருவேன். வேண்டாம் வேண்டாம், தேவையில்ல. எனக்கு 50 வயசு ஆகி போச்சு, இன்னும் என்ன ஒருத்தரும் பார்க்க வேண்டாம். மணி 5:30 மணி ஆச்சு. ஆமா, இருட்டதுக்கு 1:30 மணி நேரம் தான் கிடக்கு. இருட்டின பிறகு யாரு பார்த்தானே? ஒன்பது தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 ஆசைகள் என்னய்யா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அந்த 3 தேவைதான். மண் ஆசைனா ஏக்கர் கணக்குல நில வாங்கி போடணும், நமக்கு ரொம்ப ஆசை. கீழ வீட்டுக்காருக்கும் வேலை வீட்டுக்காருக்கும் ஒரே வயக்காடு. ஒரே வயக்காடுனா பக்கத்துல பக்கத்துல ஒரே வரப்பு தான் இருக்கும். இந்த வேலை வீட்டுக்காரு எண்ணிவாரு, கீழ வீட்டுக்காரு வயக்காரு வராத வரைக்கு இவர் நட்டமே நின்னு கிழக்கணிக்கே வரப்ப சீவாரு. இந்த மேல வீட்டுக்காரு என்ன செய்வாரு? இவர் வாரது வரைக்கும் ஆளை பாத்துக்கிட்டு இவர் அந்த வரப்ப கிழக்க இருந்தே மேக்க சீவாரு. இப்படியே மாறி மாறி 2 நாளைக்கு சீவிக்கிட்டு இருப்பாங்க. 3 நேத்து வரப்பே இல்லாம போயிரும். ஆமா,
தாண்டி வந்துரும். பிறவு வாயடையது ஏடையது தெரியாம சண்டை போட்டு அடிபடி போட்டு உருண்டு மறுபடியும் கோர்ட்டு கேஸ்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் சும்மா இருக்காங்க. பாத்துக்கோ, வயக்காட்டை வச்சு செலவு பண்ணி பேசாம உட்காந்துருப்பாரு எல்லாம் எதுக்கு? இந்த ஒரு சந்த ஆசை மண்ண ஆசை. அந்த வரப்புல கொஞ்சம் போல இடத்தை இவர் பேருக்கு எழுதி கிடையாம். பொம்பளைய பூரா கல்யாணம் சடங்கு கோவில் கொடை விழா நன்மை வந்துட்டுன்னு வை, தங்க ஆபரணமா வேங்கி போடணும்னு ஆசை. அப்போ இந்த அம்மா சொல்லுவா, ஏயா கோவில் கொடைக்கு பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா. நீர் என்னமோ இது வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. நீர் 3 கிராம்ல ஒரு மோதிரம் வாங்கி தரல. அவன நான் இப்பவே உத்தரத்துல கயத்து போட்டு நாட்டுக்கு நின்றுக்குவேன். இல்லேன்னு வைகி பிள்ளைய பூரா நீ பாய், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவரு கவர்மெண்ட் வேலை, அதனால வாங்கி போட்டாரு. அவருக்கு போனஸ் கொடுத்திருப்பாங்க, 2 மாசம் சம்பளத்தை கொடுத்திருப்பாங்க, வாங்கி கொடுத்தாரு. புதன்கிழமை சனிக்கிழமை நான் ஒரு குழுவை, ஞாயிற்றுக்கிழமை வாரம் 7 நாளும் குழுவுதான். பொம்பளை எப்பறம் ஒரு குறுப்பாத்தா இருக்கவோ. குழுவில எடுத்து 2 புருஷன் முன்னாடி பைக்ல போய் ஜவுளி கடையில போய் எடுக்கும்போது ஒரு பிள்ளை பிறந்தது மாதிரி இருக்கும். திருப்பி குடுக்கல, பிள்ளை இழந்த மாதிரி இருக்கும். திருப்பி குடுக்கும் போது செய்ய முடியும். கொடுத்த கடங்காரையும் சும்மா விடுவானா? அது எப்படி விடுவான்? கரெக்டா வாங்கி விடுவான். இல்ல வேங்கன ரூபாயை தரல, அவன தெக்கு தெருக்கு வா, உன்னை முட்டுக்கு கீழே வாங்கிடுவேன்பா. பொண்ணு வருதுன்னா எனக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆம்பளைய ஆவி அடங்கி ஒடுங்கி ஆண்டு அனுபவித்ததுக்கு பின்னால அவரை கட்டையில கொண்டு வச்சு எரிச்சா அந்த கட்டையில தீ பிடிச்சு எரிஞ்சு அந்த சாம்பல் காத்துல பறக்குமா? அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா? ஆமா, அதான் பெண்ணு ஆசைன்னு இருக்கான். ஒரு காலகட்டங்கள் சரி, ஒரு வயசு முடிஞ்சிட்டுனா எல்லா ஆசையும் வெறுத்து துருதி போடுவாங்க. சர்வமும் சகல நாசம் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ஆண்டவன் இம்மூன்று ஆசைகளையும் கொடுத்து உலகத்திலே மக்களை எல்லாம் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்திருக்கிறார் உலகத்திலே. நம்ம கண்ணுக்கு தெரியாம பல்வேறு ஆகப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்த மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டுமென்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து அவன் நாடு எங்கும் அடியாளந்தான்
படியளந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் பொண்டாட்டி நான் வெளியே படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சரி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. ஏன் தெரியுமா? நீ வில்லுக்கு வந்து வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா நான் கொடுக்க கூடிய ரூபாய கொண்டு போய் ஆச்சி கையில குடுக்கணும். நீ ரூபாய குடுக்காம ரெண்டு குவாட்டர் போட்டு இருக்க ரூபாய போதும் கவர்மெண்ட்ல கட்டிட்டு வீட்டுல போய் சும்மா நின்னா என்ன செய்வா? அவர் விவரம் இல்லாம கேட்டல மொத்தமா வேங்கணும்னு கேட்டுதாரு. உடம்புக்கு அசதியா இருக்குன்னா நீ வீட்டுல இருந்து வெளியே வரும் போது கடைக்கு அந்த குவாட்டருக்கு கொண்டு போய் குடுக்காம காலையில ஒரு ஆப்பிள் ஜூஸ், சாயங்காலம் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ், ஒண்ணு ஒண்ணு 50 ரூபாய் தான். இத வாங்கி குடிச்சா உடம்பு எவ்வளவு தொம்பா இருக்கும்? அது இல்ல தாத்தா, நீ அதை வாங்கி குடிச்சேன்னு வை, 10 நாள்ல தக 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 தகன்னு இருப்பேன். பிறகு ஒரு காலத்துல கொண்டா கொண்டாங்கும், பிறகு கொண்டானாலும் உள்ள இறக்க முடியாத ஒரு காலத்துல கொஞ்சம் காலம் கழிச்சு ஓட்ட விழுந்துரும். நாமெல்லாம் ஒரு நேரத்துல ஆழ்த்தா இப்படி இருக்க அப்ப உள்ள சரக்கு அடிச்சோம்னா சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுவேன். அந்த வயசுல வயசுல இப்ப வந்து சரி இந்த மானங்கிட்ட சரக்கு அடிச்ச உடனே என்ன ஆகுது? 3 இட்லிக்கு மேல செல்ல மாட்டோம்க்கு. வயசு 85 வயசு ஆயிட்டு என்ன சாப்பாடு எடுக்கும்? பகமுழுக்கும் பட்டினி, இந்த ஊர்ல வந்துதான் சாப்பிட்டுருக்கேன். அப்ப இப்படி எல்லாம் தண்ணிய போட்டு வீட்டுல போய் நின்னா அந்த அம்மா என்ன செய்வா? சட்டாப்பைய கொண்டு ரெண்டு குடுப்பு குடுப்பா. நீ துட்ட குடுத்தனா 2 தோசை, துட்ட குடுக்கலனா சட்டாப்பைய கொண்டு 2 பூசை. அதுக்குத்தான் ஆச்சு அப்படி நிக்க, சும்மா ஒண்ணும் இல்ல. காமிச்சு ரூபாய் புடுங்கலாத்தான் விடுவா. அரை மணி நேரம் 2 ரூபாய் தீபாவளி இருக்க நல்ல நாள் பிறப்புமா
கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் ஒருவருக்கு ஒருவராக ஒற்றுமையாகவே இருந்து களைப்பாரி இளைப்பாரி கையில இருக்கும் போது அங்கு என்ன நடக்கு தெரியுமா? களைப்பாரி இளைப்பாரி கையில இருக்கும் போது ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அர்த்தமாகவே இருந்து பாதுகாத்து வருகிறேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னைத்தானே வணங்கி வருவார்கள். இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ஆண்டவா, எல்லா மக்களுமே உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். காலையிலேயும் மாலையிலேயும் யாரை வணங்குகிறீர்கள், ஏன் வணங்குகிறீர்கள்? அந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. அம்மா பார்வதி, என்ன உலகத்தை நான் படைத்து பாதுகாத்து வந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரவேணுமானா யாரால் முடியும்? யாரால? காலையிலே தோன்றக்கூடிய கதிரவன் மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளியே கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அம்மா, என்று இறைவனார் எடுத்து சொன்ன போது பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஆமா, இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனார் முன்னால் ஈசனுக்கு தெரியாமல் இருவரத்தை எடுப்பார் இருவரத்தை எடுப்பார் அம்மா ஈசன் கண்ண பூக்குவார். ஆண்டவனார் திருக்கண்களையே மறைத்த போது அகில உலகமே எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாயிருக்கு. உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலையோ? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி வேணுமோ? காத்தாடி இல்லாமல என்ன வெக்க அடிக்கு? காத்தாடி இல்லாம தூக்கம் வராது. தூக்கமே வராது. வராது. இப்போ காத்தாடி ஓடுனாலும் கொசுக்கடி கொசுக்கடி ஆள தூக்கிட்டு போயிரும் போலுக்கு. ஆமா அப்படி இருக்கு. ஆமா, நீ பாவத்துல படிச்சமில்லை? படுக்க ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டை படுத்தம் போய் மனதா கொசு விழுந்து கொடுக்கறது போல போல விழுது. அப்போ இந்த உலகமே இருட்டா இருந்த உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான்
பார்வதிக்கு இவ்வளவு விவரமா சொல்லிருக்கும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்கே. அதனால் இப்பொழுதே இந்த உலக மக்களுக்கெல்லாம் மறுபடியும் நாமல் ஒளி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கின்றது. மக்கள் எல்லாம் துக்குமுகம் தெரியாமலே திணறி தவிக்கிறார்கள். அதாவது ஆண்டவன் இல்லை என்று சொன்னா இந்த உலகத்திலே அணுவும் அசையாதான். அப்ப சிவன் பார்த்தார், நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கண்ணை தானே இந்த பார்வதியால மறைக்க முடிந்தது. சிவனுக்கு மூன்றாவது கண் நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெச்சிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால் வந்து நின்று, ஆண்டவன் தான் பறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு பெண் வந்து பிறந்தார். காளி அம்சத்திலே ஒரு பெண் வந்து பிறக்க, தாயே அம்மா ஆட வேண்டாம் பாட வேண்டாம், நீ ஆதாளி போட வேண்டாம், உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாகாளி உன் பெயர். உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் அம்மாளுக்கு உச்சினி மாகாளின்னு பேர். அப்ப வரம் கொடுத்தவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார். பாருங்க, அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி காட்டாச்சு வெள்ளமா கடவுள் வேர்வை கரை உரண்டு வருது. ஏன்னா சிவபெருமானுக்கு வெக்கையா சுத்தமா பிடிக்காது. சிவனுக்கு எங்க நமக்கே பிடிக்கவா செய்து, யாருக்குமே பிடிக்காது. ஏசி இருக்கு, ஏசி சுவிட்ச போட்டா ஓடுமா? ஒரு கணவர் வந்து பத்தாயிரம் கொடுத்து ஒரு பட்டிக்கால எடுத்து கொடுத்தார். அந்த அம்மா நினைச்சா, சரி நம்ம வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருக்காரு இத, எப்போ கொடுத்த சொன்னாரோ அப்பந்தான் கொடுத்தாங்க, அப்பந்தான் கொடுத்துக்கணும் அப்படின்னு பெட்டிக்குள்ள கொண்டு மடிச்சு வச்சுட்டா. 10,000 ரூபாய் பட்டிச்சாலே மடிச்சு வச்சுட்டா. சரி இவரு பாருங்க, அணிய காலம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆகி போச்சு, ரொம்ப நாள் ஆன போது சரி அந்திய காலம் ஆச்சு. ஆமா, அப்பவும் இவரு சொல்லல சொல்லல. அப்ப அது அம்மா கேட்டா, ஐயா அதனால கணவன் சொல்ல நீ மனதில வச்சு ரொம்ப என்ன பக்குவமா பார்த்ததுனால நீ இப்ப வேணா உடுத்திக்கோ அப்படின்னாரு. அவ சொன்னா, சரி காலம் போன கிடையாதுல, 10,000 ரூபாய் பட்டிச்சாலையை உடுத்திட்டு போனோம்னா என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க நாலுவரு? என்ன சொல்லுவாங்க? இவளுக்கு இந்த சேலை தேவைதான், 85 வயசு ஆயிட்டு இந்த பட்டிச்சேலை தேவைதானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவளுடைய ஆயுள் வரைக்கும் கொடுத்தலையா சேலைய பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க, ஏசி வாங்கி வீட்டுல வச்சு போடாம வச்சிருக்காரு. அதே வந்துக்கா அமர வைக்க அந்த அக்கினேன் வெக்கை தாங்காமல் வேர்வை துளியானது காட்டாச்சு வெள்ளமாக கரை உரண்டு வந்த போது, இந்த வெள்ளமே உலகம் போனா உலகத்துக்கு அழிவு வந்து சேரும் என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து
சிவபெருமானே தன் அங்கம் எல்லாம் துவட்டி துவட்டி தலையிலே ஒரு கொண்டை கட்டாக கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்த அந்த அம்மா கங்காதேவி, ஆமா, அவ 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாக படைக்க வேணும் என்று அதற்கு பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேர் பட்ட கடல் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி ஒங்கும் சம்பால் தீவு கப்பால் தீவு, சம்பால் தீவு கப்பால் தீவு, கடல் ஓர் கடலால் அது கங்கைய தந்தீவு கப்பாய், கரும்பு கடல் இரண்டாம் கடல் இரண்டாம் கடல், முடிய பஞ்சந்தீவு கப்பாய் கப்பா, பழங்கி வர்ணம் வாரையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? பழங்கி வண்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரம்னா இந்த அம்மா வாசல்ல நிக்கி பாருங்க, வேம்பும் அரசும் சேர்ந்து ஒண்ணு போல நிக்கி, அத மாதிரி பெரிய ஆலமரம். அதற்கு அடியிலே மாணிக்க புத்துலே சரி யார் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? நாங்கள்
பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் மலரும் மனமும் போல நகமும் சதையும் போல ஆகாயம் பூமி போல தேங்காய்க்குள்ளே தண்ணீரை போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாக வந்து வருகிறார்கள். நாகராஜன் சொன்னா நாகக்கன்னி கேப்பா, நாகக்கன்னி சொன்னா நாகராஜன் கேப்பார். கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவியின் சொல்லை கணவன் கேட்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டு போக மாட்டான். சரி, கெட்டு போறோம், விட்டு கொடுத்து வாழ மாட்டான். சரி, கொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னான், நம்ம கொண்டாட்டி ஒரு நல்லது சொல்லுதாள, சரிதானே? அப்படின்னு அதை கேட்டு மதிச்சு நடந்தாமனா நல்லா இருப்பான். ஆமா, என்னங்க நீங்க வேலைக்கு போறீங்க? சரி, கடைசி நாள் சம்பள நாள் இன்னைக்கு. ஆமா, வாங்குற சம்பளத்தை செய்வார் இந்த நாட்டு நேரம் முழுவார் ஐயாறு என்று சொல்லுதங்கோ, வேதம் என்று சொல்லுதங்கோ, ஊருமதி சொல்லுதங்கோ, ஞானத்தங்கோ ஞானத்தங்கோ, நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கோ, நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கோ, ஏராளம் சொத்து இருக்கும் தலைவர இங்கிலீஷ் மொழி கற்ற தலைவர இங்கிலீஷ் இருக்கும் தலைவர இங்கிலீஷ் மொழி கற்ற தலைவர ஏது ராமதாசம் பாடும் தலைவர யாரு என்று சொல்லி தங்கம் பேரு என்று சொல்லி தங்கோ, நல்ல மனிதர் யாரு தங்கோ, நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் கதர் ஊனைகளும் தந்திருப்பாராம், கதர் ஊடைகள் அணிந்து இருப்பாராம், அங்கே கழுத்தி சீவம் மாலை போட்டும் இருப்பாரா, இந்நாட்டு அண்ணாவை இருப்பாரா, யாரு என்று சொல்லி தங்கோ, பேருமதி சொல்லி தங்கோ, ஊருமதி சொல்லி தங்கோ, ஞான தங்கோ யாரு தங்கோ, அவர் நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கோ, நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கோ, நாடு நல்ல ராம நாடு, ஊரு பசும் பொண்ணு நகை, பெருமுத்து ராமலிங்கம் ஞான தங்கோ, பெருமுத்து ராமலிங்கம் ஞான தங்கோ, தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம், இந்த நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம், அவர் காபி சாயா கூட குடிக்க மாட்டாரு, கண்ணியரை கண்ட பார்க்கவும் மாட்டாரு, கார உணவுகள் சாப்பிட மாட்டாரு, அங்க காபி சாயா கூட குடிக்கவும் மாட்டாரு, கண்ணியரை கண்ட பார்க்கவும் மாட்டாரு, கார உணவுகள் சாப்பிட மாட்டாரு, யாரு என்ன சொல்லி தங்கோ, வேறும் பதி சொல்லி தங்கோ, ஊரும் சொல்லி தங்கோ, ஞான தங்கோ, நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம், நமக்கு நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம், நமக்கு நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம், அப்படியாக
நாங்கள் இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இரு பேர்களுமே ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் அந்த நாகலோக பட்டணத்திலே அங்கே மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால குறைவும் இல்லை பொருள் இருக்கு அவருக்கு பொன்னால குறைவும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அவருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு அவருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு பால் பவுசு தோப்பு துறவா எல்லாமே இருக்கு. எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்த போதும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. அப்போ பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி மாதலை இல்லாத கவலை மனக்கவலையாகி குழந்தை இல்லாத கவலையே இருபீர்களுக்கும் கொடுங்கவலையாகி தன் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்கன மராஜமன்னார் என்கன மராஜமன் நீங்க எனக்கு வாய்த்த பிராணனார் மண்ணிருந்து என்ன செய்ய நாகமுடிரா
மன்னவர் முற்படு வயதாச்சு எனக்கண்டு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னவர் நாற்பது ஐம்பது வயதாகிவிட்டது ஒரு ஆணும் இல்லையே பெண்ணும் இல்லையே என்று பிள்ளை இல்லாத வீட்டுக்கு விருந்தாள் வரமாட்டாங்கன்னா நம்ம ஊரு பிள்ளைய பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா இப்போ இங்க பக்கத்து ஊர்னா எந்த ஊர் இருக்கியா நாகல்குளம் வேற இது நாகலாபுரம் பக்கத்துல சிவகாசின்னு வச்சுக்கிடுவோமே அப்போ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்க வைங்க நம்ம சொந்த பந்தமா ஒரு நன்மைக்காக என்ன தீமைக்காகவோ போனா அப்போ போகும்போது போன இடத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க ஏ நம்ம ஊர்ல சுப்பிரமணிய மகள் அங்கத்தான் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம போய் ஒரு எட்டு பாத்துட்டு வருவோமா எட்டின வழியில இருக்கா எப்பமாவது தானே போறோம் அப்படின்னு ஒரு ஆளு சொல்லும் ராமலிங்கம் அடி ராமாயி ராமாயி
ஓட்டிக்கோ, தங்க நகை எடுத்து மாட்டிக்கோ, தலை மாடி பூ முடிஞ்சுக்கோ, தயங்காமல் போவோம் ஆடி ராமாயி, நாமல் தயங்காமல் போவோம் ஆடி ராமாயி, அதுவரை தலைவரை வணங்கிடுவோ ராமாயி, அந்த நாகராஜனையே அழைத்தனாக